எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஒழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநா அவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தோணிபுரம் அப்படிங்கிற பெயரை குறிப்பிட்டு திரு ஞானசம்பந்தர் பாடும் பதியங்களை கருத்தில் எடுத்து அனுபவிக்கிறோம். சீர்காழி தலத்துக்கு தோணிபுரம். உயிர்களை எல்லாம் பிரளய காலத்தில் எம்பெருமான் ஒரு தோணியில் வச்சு இந்த பிரளயத்தில் மூழ்காத இந்த தலத்தில் தோணி அம்மையும் தோணி அப்பனுமாக ஒரு தோணியில் அமர்ந்து இந்த உயிர்களை எல்லாம் காத்து ரட்சித்தார்கள். அதனால் தோணிபுரம்னு பேர். சுவாமியும் அம்பிகையும் தம்பதிகளாக இருந்து அனுகிரகம் பண்ணுறதாக இருக்கிற ஸ்தலம் அந்த ரெண்டாவது நிலை. எதை சொல்லப்படுறது அப்படின்னா, படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற முத்தொழிலில் காத்தல் அப்படிங்கிற அந்த தொழிலை செய்கிற இறைவனாக அங்கே காட்சி கொடுக்குறார், அனுகிரகம் பண்ணுறார். கைலாய காட்சியை அங்கே பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பதிகம் பின்னாடி பார்க்க போகிறோம். திருஞான சம்பந்தர் பாடுறார், கைலாயத்துக்கு போய் கைலாயத்தை போய் பார்க்கணும்னு இந்த உலகத்தில் இருக்கிற அப்ராகிருதமான கைலாயத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுற பக்தர்களே, இதோ இந்த தலத்தில் தோணிபுரத்தில் தோணிபுரத்து ஈசர் அமர்ந்திருக்கும் கோலத்தை திருவோலக்க காட்சியை கண்ணால் காணுங்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்படி மகிமை வாய்ந்த இந்த கோலத்தை அவர் பாடினது, அதை பார்க்க போகிறோம் இன்னைக்கு. கரும்பமர் வில்லியை காய்ந்து காதர் காரிகை மாட்டருளி அரும்பமர் கொங்கையோர் பால் மகிழ்ந்த அற்புதம் செப்பரிதால் பெரும்பகலே வந்தன் பெண்மை கொண்டு பேர்த்தவர் சேர்ந்தவிடம் சுரும்பமர் சோலைகள் சூழ்ந்த செம்மை தோணி புறத்தானே. பழம்பஞ்சுரம் அப்படிங்கிற பண்ணில் அமைந்ததாக, சங்கராபரணம் அப்படிங்கிற ராகத்தில் அமைந்ததாக இருக்கிற பாடல். கரும்பமர் வில்லியை காய்ந்து காதர் காரிகை மாட்டருளி அரும்பமர் கொங்கையோர் பால் மகிழ்ந்த அற்புதம் செப்பரிதால். இறைவனுடைய பெருமையெல்லாம் சொல்கிறது அவ்வளவு எளிமை இல்லை, அரிது செப்பரிதால். ஏன் அப்படின்னா, மூன்று விதமான ஆசைகளை பற்றி நம்மளுடைய சனாதன தர்மம் சொல்கிறது. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை அப்படின்ற ஒரு பெண்ணாசை அப்படிங்கிறதுக்கு காரணமான மன்மதன் கையில் வில்ல தாங்கி வச்சிருக்கிறார், கையில் கரும்பு வில்ல எடுத்துட்டு வருவார், மலர்களான பானங்கள் அதை சாதாரண மனுஷா மேலேயே ஏவி அந்த மனிதர்களுடைய மனசுக்குள்ள அந்த ஆசையை, அந்த ஆசாபாசங்களை உண்டு பண்ணுறவனான மன்மதன் அவனை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் ஒருத்தர் கண்ணால் பார்த்து அவனை தன்னுடைய நெற்றி கண்ணால் எரிச்சுட்டார். அதனால் அவருக்கு காமதகனர்னு பேர், காமனை எரித்ததுனால. கமர் கரும்பமர் வில்லியை காய்ந்து
கண்ணால் எரிச்சிட்டார். அதுக்கப்புறம் அவன் அவனுடைய உருவம் இல்லாமல் போயிடுத்து. அவனுக்கு அனங்கன்னு பேர். அங்கம்னா உருவம், அனங்கன் அப்படின்னா உருவம் இல்லாதவன். அப்படி ஆக்கிட்டார் அவனை. அவனுடைய மனைவி ரதிக்கு மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியவான். அவனை கண்ணால் எரிச்சிட்டார். கரும்ப மர்வில்லியை காய்ந்து காதர் காரிகை மாட்டருளி. சரி, காமேஸ்வரனான எம்பெருமான் காமனை கண்ணால் எரிச்சிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்வதி கல்யாணம் பண்ணிட்டார் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, லோகக்ஷேமத்துக்காக. உலகம் நன்னா இருக்கணும், தேவர்கள்லாம் நன்னா இருக்கணும், சுப்பிரமணிய சுவாமி அவதாரம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சிவசக்தி ஐக்கிய ரூபமான முருகன் அவதாரம் பண்ணணுங்கிறதுக்காக கரும்பமர்வில்லியை காய்ந்து காதர் காரிகை மாட்டருளி. அவளை தன்னுடைய உடம்புல ஒரு பாகம் வச்சுட்டார். அரும்பமர் கொங்கையோர் வால் மகிழ்ந்த அற்புதம் செப்பரிதால். இது வியப்பா இருக்கே, இதை சொல்ல முடியல. அப்படி பெருமை வாய்ந்த பெரும்பகலே பந்தன் பெண்மை கொண்டு பேர்த்தவர் சேர்ந்த விடம். அப்படியாப்பட்ட சுவாமி இந்த சீர்காழி தலத்தில் அவர் இருக்கிறதா நினைக்கிறார். பெரும்பகல் பகல் நேரத்தில் கையில் பிக்ஷ பாத்திரத்தை எடுத்துன்னு வந்து பவதி பிக்ஷாந்தேகின்னு வந்து பிக்ஷை வாங்கிட்டு போன எம்பெருமான் பிக்ஷை மட்டும் வாங்கிட்டு போல என்னுடைய மனசையும் எடுத்துட்டு போயிட்டார். பெரும்பகலே வந்தன் பெண்மை கொண்டு பேர்த்தவர் சேர்ந்த விடம். என் மனசை அவர் கொண்டு போயிட்டார், அதனால என் மனசு அவருடைய இருக்கு. பேர்த்தவர், அவர் சேர்ந்த விடம், அவர் இருக்கிற இடம். சுரும்பமர் சோலைகள் சூழ்ந்த செம்மை தோணி புறத்தானே. அப்படி சோலைகள் சூழ்ந்த செம்மை, ரொம்ப வளமையான தோணிபுரம் அப்படிங்கிற ஸ்தலம் இது அப்படின்னு பாடுறார். சுவாமியுடைய திறமைகளை எல்லாம், அவருடைய திறனை எல்லாம் சொல்லி பாடுறதாக இருக்கு. மத்த களிற்றுரி போர்க்க கண்டு மாதுமை பேதுரலும் சித்தன் தெளிய நின்று ஆடி ஏரூர் தீவனர் சில்பலிக்கென் ஒத்தபடி வந்தென் உள்ளம் கொண்ட ஒருவர்க்கு இடம் போலும் துத்த நல்லின் இசை வண்டு பாடும் தோணி புறந்தானே. தோணிபுரம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் வண்டுகள் துத்தம் அப்படிங்கிற வாத்தியத்தில் எப்படி வர்ற, முழவில் வர்ற சப்தம் எப்படி இருக்குமோ அதுபோல் ஒரு சப்தத்தை உண்டு பண்ணிட்டு அப்படியே முரு முரு முருன்னு வண்டுகள்லாம் பாடின்றிருக்கும். அப்படியாப்பட்ட பொழில் சூழ்ந்த தோணிபுரத்தில் இருக்கிற எம்பெருமான் கையில் பிக்ஷ பாத்திரத்தை எடுத்துன்னு வந்து என் உள்ளத்தையும் கொண்டு போயிட்டேன். ஒத்தபடி வந்து என் உள்ளம் கொண்ட ஒருவர்க்கு இடம் போலும் என் உள்ளத்தை கொண்டு போயிட்டார். அவரை பார்த்த மாத்திரத்தில் என் உள்ளத்தை கொண்டு போயிட்டார். அவர் யார் அப்படின்னா, மத்த களிற்றுரி போர்க்க கண்டு மாதுமை பேதுரலும். அழகான ஒரு உடைய அணிந்துண்டு வர்ற கணவரை பார்த்து மனைவிக்கு சந்தோஷமாக இருக்கும். யானையை உரிச்சு அந்த தோலை மேலே சாத்திண்டு, அந்த ஈரத்தோலை மேலே சாத்திண்டு வர்றவட பார்த்த உடனே பயப்பட்டாளாம் அம்பாள். இப்படி ஒரு வித்தியாசமாக ஒரு விபரீதமான ஆடையை அணிந்து வந்திருக்கேளே அப்படின்னு. அந்த யானத்தோலை போத்திட்டு வர்றவருக்கு பேர் கிருத்திவாசருங்கிற பேர். இந்த கிருத்திவாசனாக இருக்கிற சுவாமியை பார்த்த உடனே அம்பாளுக்கே ஒரு பயம் ஏற்பட்டுதான். மத்த களிற்றுரி போர்க்க கண்டு மாதுமை பேதுரலும் பயந்து போயிட்டா அம்பாள். சித்தன் தெளிய நின்று ஆடி ஏரூர் தீவண்ணர். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவளுடைய சித்தம் தெளிய
சுவாமி ஒரு விளக்கம் கொடுத்தாலா, அஞ்ஞானம் அப்படிங்கிற உருவத்தில் வந்த யானையை உரிச்சு ஞானம் அப்படிங்கிற ரூபத்தில் இருக்கிற எம்பெருமான் அந்த யானையுடைய உடம்புக்குள்ளே கொஞ்சம் நேரம் இருந்து அந்த யானையுடைய தோலை உரித்து தம்மேலே போத்தின்ட்டார். அஞ்ஞானமானது நீங்கியது, ஞான வடிவனான எம்பெருமான் இருக்கார் திருவழுவூருங்கிற ஸ்தலத்தில். அங்கு நடந்த வீரட்டானம் அந்த வீர லீலைகளை பற்றி இந்த பாடலில் பாடுற. அப்போ பக்கத்தில் இருக்க அம்பாள் இப்படி கையை வச்சுட்டுருக்கா, என்ன இப்படி ஆடுறேன் நீங்கள், ஒரு வியப்பாக இருக்கிற மாதிரி, பயந்து வியப்பாக இருக்கிற மாதிரி. கையில் சுப்பிரமணிய சுவாமியும் கையில் இருப்பாள். அந்த ஊரில் நீங்கள் போய் பார்த்தேன்னா யானை உரித்த கோலத்தில் இருப்பாள். அம்பாள் இப்படி கேட்டுருப்பாள், என்ன இது இப்படி ஆடுறேல. அவளுடைய சித்தம் தெளிய நின்று ஆடிய எம்பெருமான் கையில் பிட்ச பாத்திரத்தை எடுத்துன்னு வந்து என் உள்ளத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னு. வள்ளலிருந்த மலையதனை பலஞ்செய்தல் வாய்மையென உள்ளம் கொள்ளாது கொதித்து எழுந்தல் எடுத்தோல் உற நெறிய மெல்ல விரல் வைத்தேன் என் உள்ளம் கொண்டார் மேவும் இடம் போலும் துள்ளொளி வெள்ளத்தின் மேல் மிதந்த தோணி புறந்தானே. இந்த ஸ்தல புராணத்தை சொல்றார். எக்காலத்திலையும் பிரளயத்தில் மூழ்காத தலம் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்தலத்தில் முதன்மையான ஸ்தலம் இந்த தோணிபுரம். தோணி அப்படின்னாலே ஒரு படகு, படகுல மிதந்து இருக்கும். பிரளயத்தில் மூழ்காத ஸ்தலம் இந்த ஸ்தலம். வெள்ளத்தின் மேல் மிதந்த தோணிபுரம். தோணிபுரத்தில் யார் இருக்கா அப்படின்னா, அனுகிரகத்தையே தன்னுடைய சுவாபமாக கொண்ட வள்ளல் இருக்கிற இந்த மலை. அந்த மலையை பிரதட்சிணம் பண்ண சொல்கிறான் இந்த தேரோட்டி. இது பகவான் இருக்கிற இடம், இதை பிரதட்சிணம் பண்ணணும்னு. பகவான் இருக்கார் இல்லையா, இந்த மலையை நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த தேரில் புஷ்பக விமானத்தில் வந்த ராவணேஸ்வரன் இந்த மலைக்கு அடியில் போய் அந்த மலையை தூக்க முயற்சிக்க அம்பாளுக்கு சற்று பயம் ஏற்பட்டுதான். மலை அப்படி நடுங்கின உடனே என்ன நடக்கிறதுன்னு சுவாமியுடைய தோளை அப்படி கையை அப்படி பத்தின்றாள் பயத்தில். சுவாமிக்கு தெரியும் யார் என்ன விஷமம் பண்ணுறான். ராவணேஸ்வரன் அந்த மலையை அசைச்சு பார்க்குறாங்கிறது தெரிஞ்சு தன்னுடைய விரலால் அப்படி ஒரு அமுக்கு அமைக்கினார். அவருடைய தாளும் தோளும் நசுங்கித்து அப்படிங்கிறது புராணம். வள்ளலிருந்த மலையதனை வலஞ்செய்தல் வாய்மையென உள்ளம் கொள்ளாது. அந்த உத்தமமான அட்வைஸை கேட்காமல் கொதித்து எழுந்து அன்றெடுத்த தோல் நுர நெறிய மெல்ல விரல் வைத்த அவனுடைய தோளும் தாளும் நெறிய தன்னுடைய காலால் அமைக்கின எம்பெருமான் உள்ளங்கொண்டார் மேவும் இடம் போலும். மெல்ல விரல் வைத்து உள்ளம் கொண்டார் மேவு இடம் போலும் அப்படின்னு அகங்காரம் கொண்ட ராவணனுக்கு கால் விரலால் அழுத்தி அவனுக்கு வேதனையை கொடுத்து அவனை சாமகானம் பாட வைத்து அவனுக்கு முக்கோடி நாளும் சந்திரகாசம் அப்படிங்கிற வாளையும் கொடுத்த எம்பெருமான் இருக்கிற இந்த ஸ்தலம் தோணிபுரம் அப்படின்னு சொல்கிறார். வெல் பறவை கொடி மாலும் மற்றை விரை மலர் மேலயனும் பல்பறவை படியாய் உயர்ந்து பன்றியதாய் பணிந்து செல்வர நீண்ட சிந்தை கொண்ட செல்வர் இடம் போலும் தொல்பறவை சுமந்தோங்கும் செம்மை தோணி புறந்தானே தோணி புறந்தானே. வெல்பறவை அப்படிங்கிற கருடர் சகலத்திலையும் ஜெயிக்கிற ஒரு பட்சி, பட்சிராஜன் சொல்லப்படுற கருடன் மேலே ஏறி வர்ற திருமால். அப்புறம் யார் அப்படின்னா தாமரை மலர் விரை மலர் மேலே இருக்கிற அயன் அப்படின்னு சொல்லப்படுற சதுர்முக பிரம்மா. அவர் ரெண்டு பேரும் என்ன பண்ணா அப்படின்னா
இந்த தாமரை மேலே இருக்கிறவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அன்னபட்சி போல ஏ மாறி சிவபெருமானுடைய முடியை நோக்கி போகிறார். இந்த கருடப் பறவையில் வந்தவர் பன்றியாகி நிலத்தை ஆழ்ந்து உள்ள போகிறார். வெண்பன்றியாகி வராக உருவம் எடுத்து அவளால் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாக இருந்து எம்பெருமான் இந்த தலத்தில் இருந்த செல்வர நீண்ட சிந்தை கொண்ட செல்வர் இடம் போலும். அவளால் அடிமுடி பார்க்க முடியாத இந்த எம்பெருமான் அடியார்களுடைய சிந்தை கொண்ட இடம், அங்கு வந்து சாஸ்வதமாக இருக்கிற எம்பெருமான் இந்த தலத்தில் இருக்கார். எதை தலம் பண்ண, தொல் பறவை சுமந்தோங்கு செம்மை தோணி புறந்தானே. பழைய காலத்தில் விளக்கப்படுற பறவைகள் அவையெல்லாம் நகரங்களை எல்லாம் பேர்த்து அப்படி மேலே கொண்டு போகும்னு சொல்லுவான். நகரங்கள் எல்லாம் ஒரு பறவையோட தோளில் உட்காந்துட்டு போகும் அப்படின்னு தெய்வ தேவலோகத்தில் இருக்கிற நகரங்கள் எல்லாம் ஒரு பறவை மேலே அமர்ந்து அப்படியே போகும், இந்த நகரமே அப்படி இந்த அண்டத்தை சுற்றி வரும்னு சொல்லுவா. அதுபோல் கடலில் மூழ்காமல் பிரளய காலத்தில் மிதக்கிற தொல் பறவை சுமந்தோங்கும் செம்மை பெருமையான தோணிபுரந்தானே அப்படின்னு தன்னுடைய தோணிபுரத்தை சொல்லி திருக்கடைக்கார் ஓமறு மாளிகை மாடனி தோணிபுர திரையை மாமரை நாங்கினோட அங்கம் மாறும் பல்லவன் வாய்மையினால் நாமறு கேள்வி நலன் திகழும் ஞான சம்பந்தன் சொன்ன பாமறு பாடல்கள் பத்தும் வல்லார் பார் முழுதாழ்பவரே பார் முழுதாழ்பவரே. பெரிய மாளிகைகள்லாம் இருக்கிற நெடிய வீதியுடைய தூணு தோணிபுரம் அப்படிங்கிற தலத்தில் இருக்கிற இறையை எம்பெருமானை நான்கு வேதமும் ஆறு சாஸ்திரமும் ஓதாமல் உணர்ந்த ஞான சம்பந்தன் அம்பாளுடைய ஞானப்பால உண்டு பரஞானம் அபரஞானம் அத்தனையும் பெற்ற ஞான சம்பந்தன் வல்லவன் மாறும் வல்லவனான வாய்மையினால் என்னுடைய வாக்கால பாடின நாமறு கேள்வி நலந்திகழும் ஞான சம்பந்தன் கல்வி கேள்விகளில் சிறந்த ஞான சம்பந்தன் பாடின பாமறு பாடல்கள் பத்தும் பாட பாட இன்பம் கொடுக்கிற பாடல்களான பத்து பாடல்களையும் பாடும் அன்பர்கள் பக்தர்கள் வல்லா இதில் சிறந்தவர்கள். பார் முழுதும் ஆழ்பவரே உலகத்தை ஆழ்பவர்களாக ராஜா போல இருப்பார்கள் சக்கரவர்த்தியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி உயர்ந்த கதி அடையிறதுக்கு நல்ல ஸ்தானம் அடையிறதுக்கு பலன் கொடுக்கக்கூடியதான இந்த பலன் பதிகம். இப்படி வேதத்துக்கு சமமான வேத சாரம் உடைய பாடல்களை எல்லாம் அவர் பாடியிருக்கார். அடுத்ததாக இந்த தோணிபுரத்துக்கு அப்புறம் பேர் சொல்லி பாடுற பாடல் பூந்தராய் அப்படிங்கிற பேரில் அவர் குறித்து பாடும் பாடல்களை எல்லாம் நாளையிலிருந்து கேட்க போகிறோம். ஒவ்வொரு பேர்லேயும் அவர் பாடின பாடல் அதுதான் அந்த சிறப்பு. ஒரு தலத்துக்கு இத்தனை பேர் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதியங்களை எல்லாம் பாடுற போது தெரிகிறது. இத்தனை பேருக்கும் உள்ள ஒரு பெரிய தாத்பரியங்கள் தலத்துடைய மகிமையெல்லாம் தெரிகிறது. அப்படி நமக்கு ஒரு அந்த காலத்தில் அந்த தலத்துடைய மகிமையெல்லாம் நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கண்ணி போல் இந்த பதியங்களை எல்லாம் பாடுற போது நமக்கு இந்த ஸ்தலத்துடைய பெருமையெல்லாம் தெரிகிறது. அப்படி ஒவ்வொரு பாடலாக அதில் இருக்கிற நாலு ஒவ்வொரு பதிகமாக அதில் இருக்கிற நாலு நாலு பாடலை பார்த்துட்டு அது முக்கியமான பாடல்களை பார்த்துட்டு இந்த காவிரிக்கு வடகரையில் இருக்கிற தலங்களை எல்லாம் ஒன்றா பார்க்குறோம். நாளைக்கு தொடர்ந்து அந்த பூந்தராய் அப்படிங்கிற பெயர் குறிப்பிடுற பதிகம் திருச்சி